வணக்கம். நைட்டு தமிழியன்ஸ் ஃபிளாபியன்ஸ்க்கு ஃபிளாபியன் வீரா ராஜ்குமார்லேருந்து வர வைக்கிறேன். இன்னைக்கு 26 பிப்ரவரி 2019 நான் சேனல் ஃபிளாபியா ஸ்டூடியோ ஃபிளாபியா ஃப்ரெஷோட ஸ்டூடியோலேருந்து உங்களுக்கு நேரமாக நான் இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் ஓரியன்டேஷன் கொடுத்து போகிறேன். அது முன்னாடி நான் இந்த டிலேக்காக மன்னிப்பு கேட்குறேன். ரொம்ப ரொம்ப சாரி. ஒரு அன்அவைலபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ்வல்ல இங்கே நல்ல மழை ஓடுது, அதுக்காக கரண்ட்டும் இல்லை, அதுக்காக கொஞ்சமாக டிலே ஆயிடுச்சு, மன்னிச்சுங்கோ. ரைட். இப்போது நான் வீரா ராஜ்குமார் ஃபிளாபியன் யா இங்கே எதுக்கு இருக்கிறேன் அதையும் நான் சொல்ல போகிறேன். இது ஒரு நம்ம சிஎம்டி டாக்டர் சிவபிரசாத் குசைனோட ஒரு விஷன். அந்த விஷன் அந்த என்னன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எந்த பொருளைனா தெரியாமல் விற்க முடியாது, சொல்ல முடியாது. எசனோ? ஆமாம். நமக்கு ஒன்றும் தெரியாமல் என்ன சொல்கிறது மார்க்கெட்டில்? எதிராக கேட்பார், என்ன இது, என்ன ஃப்ளாபியா, என்ன உங்களுக்கு தெரியாமல் என்ன என்ன எப்படி சொல்ல போடுவீங்க? அதே சேம் வே நம்ம குழந்தைக்கு நம்ம ஸ்கூல் அனுப்புகிறேன், நமக்கு அவர் படிப்பாமே அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு டாக்டர், லாயர் ஆவாரா? இல்லை. அதே மாதிரி நம்ம ஃப்ளாபியல்ல நீங்கள் ஜெயிக்கணும்னா அந்த ப்ரொடக்ட், அந்த கம்பெனி, அந்த எப்படி சம்பாதிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இதுதான் ஒரு பர்பஸ், இதுதான் ஒரு எக்ஸசைஸ். ஃப்ளாபியா ஸ்டூடியோலேருந்து உங்களுக்கு செய்ய போகிறேன் ரிப்பீட்டட்லி, உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துட்டு. ரைட். இப்போது இந்த விஷன், இந்த பர்பஸ் நம்ம டாக்டர் சிவபிரசாத் குசைனோடது என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் then you remove L from learn, means முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அப்புறமா தான் நீங்க சம்பாதிக்கணும். அதுதான் இந்த கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ். நான் இங்கே இருக்கிறேன்னா அதுதான் நம்ம ஆப்ஜெக்டிவ், சரியா? இன்னைக்கு நான் நம்ம ஃப்ளாபியா கொலஸ்ட்ரம் பற்றி சொல்ல போகிறேன். இது ஒரு அற்புதமான ப்ராடக்ட். முன்னாடி தான் நம்ம பிரான்ச் ஆஃபீஸ், நம்ம அல்லா பிரான்ச் ஆஃபீஸில் கிடைக்கிறது. இது 500 கிராம், 60 கேப்சூல்ஸ், 660 ரூபா எம்ஆர்பி, 550 ரூபா டிபி, 875 ரூபா பிவி இந்த ப்ராடக்டோடது. ஓகேயா? இந்த கொலஸ்ட்ரம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய கம்பெனியில் இருக்கு. ஆனால் ஃப்ளாபியா கொலஸ்ட்ரம்க்கு வேற கம்பெனி ப்ராடக்ட்க்கு என்ன வித்தியாசம், இது நான் சொல்ல போகிறேன், சரியா? உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம ஃப்ளாபியா ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஹை டெக்னாலஜி ஹைடெக் மெஷின்ஸோட மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். எங்கே எங்கே மேனுவலாக டச் பண்ண போகிறேன், எல்லாம் உங்களுக்கு மெஷினோட ஃபில்லிங், கேப்சூல் டூயிங், பேக்கிங் எல்லாம் மெஷினோட தான் பண்ணுறது, எங்கே மேனுவல் டச் கிடையாது. ஸோ இங்கே எங்கேயோ கண்டாமினேஷன்னா கிடையாது. ஸோ இது பியூர் கொலஸ்ட்ரம்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு மேமல் போவாயின் கொலஸ்ட்ரம்னா ஒரு மாடோட பால், குழந்தை பிறக்கும்போது அந்த மாடோட பால் 2-3 நாள் எல்லோயிஷ் கலர் இல்லாட்டா ஆரேஞ்ச் கலர்ல வரும். அதில் பயங்கரமாக, ஏன்னா எபிடன்ஸில் அதில் நியூட்ரியன்ஸு, வைட்டமின்ஸு, ப்ரோட்டீன்ஸு, இம்யூனோகுளோபின்ஸு, அப்புறமா நம்ம
கார்போஹைட்ரேட்ஸே உண்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டு நமக்கு நேச்சுரலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு நேச்சுரலாக ட்ரை வெயிலில் நமக்கு கேப்சூல் ஃபார்மில் கொடுத்துருப்போம். ஒரு ஒரு கேப்சூல் 500 கிராம். இது பவுடர் ஃபார்மில் வருது, வெள்ளை பவுடரு, சூப்பராக டேஸ்ட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வாட் இஸ் ஃப்ளாபியா கொலஸ்ட்ரோம். ஃப்ளாபியா கொலஸ்ட்ரோம் இஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் போவைன் கொலஸ்ட்ரோம் அண்ட் ட்ரைடு நேச்சுரலி and formed into powder and is put it into a capsule and given it to us. Anna, in the bovine colostrum, naturally the powdered form le, namaka capsule le kudukkarare. In the colostrum le, bayangkarama nutrients irukku. Adhi paathengalana, proteins, carbohydrates, amino acids, 46 amino acids irukku, vitamins, இம்யூனோகுளோபின்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்களன்னா நம்ம உடம்புல எந்த பார்ட்டையும் விடாது. ரைட் ஃப்ரம் பிரெயின் டு டோஸ் இந்த ப்ராடக்டோட வேலை சூப்பராக செய்யும். அதை நான் அப்புறமா சொல்கிறேன். முன்னாடி இது எப்படி எதுக்குன்னா ஒரு வயசு குழந்தைலேருந்து எந்த வயசு குழந்தையோ சாப்பிடலாம். சரியா? சோ இது ஒரு கொலஸ்ட்ரோம். இது தெய்வம் கொடுத்தா ஒரு கிஃப்ட். அவ்வளோ அற்புதமான பொருள். எதுக்கு ஃப்ளாபியா சாப்பிடணும்? எதுக்கு ஃப்ளாபியா கொலஸ்ட்ரோம் சாப்பிடணும்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு 10-11 பாயிண்ட் சொல்றேன். நீங்க கேட்டீங்களா ஆச்சரியமா ஆயிடுவீங்க. என்னன்னா வை ஃப்ளாபியா கொலஸ்ட்ரோம். ஃப்ளாபியா கொலஸ்ட்ரோம் ஒரு அற்புதம் ப்ராடக்ட். நம்ம ஹைடெக் ஃபேக்டரி கொல்கத்தாலேருந்து மேனுஃபேக்சரிங் கம்ப்ளீட்டாக மெஷினோட மேனுஃபேக்சரிங் எங்கே கண்டாமினேட் ஆகாமல் கையெண்ண வேறாமல் இந்த பொருள் நமக்கு கொடுக்குறாரு. இது என்னென்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்களன்னா ஆஸ்துமா இல்லாட்டா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் ரொம்ப நல்லா வேறது செய்யறது. நம்ம ரெஸ்பிரேட்டரி லங்ஸ் வெயின்ஸ் அதெல்லாம் ஆக்சிடேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம ஃப்ளாபியா கொலஸ்ட்ரோம் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அலர்ஜிஸ் அது ஃபுட் இருக்கலாம், ஸ்கின் இருக்கலாம், ஹேர் இருக்கலாம், எந்த மாதிரி அலர்ஜிஸ் பார்த்தீங்களன்னா இதில் பயங்கரமாக ஆன்டிபாடிஸ் இருக்குது. அந்த ஆன்டிபாடிஸ்னா அலர்ஜிஸ் எல்லாம் காப்பிட்டு அப்புறமா இது நமக்கு இந்த அலர்ஜிஸ்லேருந்து காப்பாடும். மூணாவது பார்த்தீங்களன்னா இது ஒரு சூப்பர் டூப்பர் ஆன்டி ஏஜிங். ஆன்டி ஏஜிங் என்ன? நம்மக்கிட்ட ஃபேஸ் க்ரீம் இருக்குது, நம்மக்கிட்ட ஆன்டி ஏஜிங் கேப்சூல்ஸ் உண்டு, நம்மக்கிட்ட ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ் உண்டு. பட்டு இந்த ஃப்ளாபியா கொலஸ்ட்ரோம் என்னென்னா இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்டு. எங்கள் நேச்சுரலாக நம்ம ஸ்கின் விரிங்கிள்ஸு நம்ம ஸ்கின்ல இருந்த அந்த செல்ஸு டெட் செல்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம உடம்புல இருந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ கொண்டு வருது. இது நீங்கள் 3-4 வாரத்தில் இந்த எஃபெக்ட் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இல்லை, 3 வாரம்லேருந்து 4 வாரம்ல நீங்கள் இந்த ப்ராடக்டோட ரிசல்ட்ஸ் ஆன்டி ஏஜிங்ல எஃபெக்ட்ல நீங்கள் பார்க்க முடியும்.
ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப காமன். என்ன சார் நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆல்ரெடி நமக்கு கேத்ரி பவர் உண்டு, நம்ம கிட்ட ஏபிஎம்பி ஏஎம்பிஎம் உண்டு, டீடாக்ஸ் ப்ரே உண்டு, குளுக்கோஸ் மைன் உண்டு. திரும்பி இந்த ப்ராடக்ட்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த ப்ராடக்ட்டு நான் முன்னாடியே சொன்னேன், இது ஒரு காட்ஸ் கிவன் கிஃப்ட்டு. ஒரு குழந்தை இந்த ஒரு அம்மாவோட பால் ரெண்டு நாள் மூணு நாள் தான் வரும், அப்புறமா அந்த பாலை ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ரெண்டு மூணு நாள்லையே ஒரு குழந்தை பார்த்தீங்களன்னா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு மணி பால் குடிச்சிட்டு நல்லா தூங்குறது. ஏன் தூங்குறது? அந்த வயிற்று கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடும். எதுக்குன்னா இதில் கார்போஹைட்ரேட்ஸ் உண்டு, இதில் புரோட்டீன்ஸ் உண்டு, இதில் இம்யூனோகுளோபின்ஸ் இருக்கு, இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. அதுக்குதான் இந்த கொலஸ்ட்ராம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ரொடக்ட். இது ஆர்த்ரைட்டிஸ்லேயோ நம்ம போன் டென்சிட்டி, நம்ம போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. வீக் போன்ஸ் இருந்தால் குழந்தையில் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் பத்து வருஷம் பதினொன்று வருஷம் பன்னெண்டு வருஷம் வரைக்கும் லீனாக இருப்பார், பசி இருக்காது, அவங்களுக்கு போன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களன்னா வெயிட் இருக்காது, கால்சியம் கம்மி இருக்கு, வைட்டமின் டி கம்மி இருக்குன்னா அவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் கொடுத்தீங்களன்னா கண்டிப்பாக ஆறுலேருந்து ஒரு வருஷம் மாதத்தில் அவங்க போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்களன்னா இதில் நம்ம ஆத்லீட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மேனு, நம்ம ஸ்போர்ட்ஸ் மேனு, நம்ம பாடி பில்டர்ஸ் ஜிம்க்கு போவார் இல்லையா, அவங்களுக்கு ஃப்ளாபியா கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுது? இது நம்ம மசில்ஸ் இருக்கு இல்லையோ, அந்த மசில்ஸ்க்கெல்லாம் லீன் மாஸ் மசில்ஸ்ன்னு சொல்லுவார், லீன் மாஸ் மசில்ஸ். அந்த மசில்ஸுக்கா சாரி, அந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, அது நல்லா பண்ணுறது, ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி அந்த மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகாமல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி கொடுத்த மாதிரி ஃப்ளாபியா கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ட். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரெயின் பூஸ்டர் மாதிரியோ வேலை செய்யுது. ஆனால் சின்ன குழந்தையிலேருந்து யாருக்கு ரொம்ப ஜாஸ்தி மறுப்பு இருக்கும், படிக்க மாட்டார், ரொம்ப சீக்கிரமாக மருந்துவார், என்ன என்ன சொன்னாவோ கிளாஸ்ல இல்லாட அம்மா அப்பா என்ன சொன்னாவோ மருந்துவார், அந்த மாதிரிக்கு இந்த பிரெயின் பூஸ்டர் நீங்கள் கொலஸ்ட்ராம் பசங்களுக்கு சின்ன பசங்களேருந்து பெரியவங்களுக்கு இந்த ஃப்ளாபியா கொலஸ்ட்ராம் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா பிரெயின் மேலே வேலை செஞ்சு அவங்க ரொம்ப அலர்ட்டாக எஜாயிலாக இருப்பார். அப்புறமா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரெக்டிஃபையர், டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரெக்டிஃபையர்னா இங்க பாத்தீங்க, நம்ம கட்டுன்னு சொல்லுவார் இல்லையா, குட்டல், இந்த கட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு உடம்புல. அந்த கட்டு மேலே இந்த ஃப்ளாபியா கொலஸ்ட்ரால் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். எப்படி வேலை செய்யணும்னா, நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, அந்த கேஸ்ட்ரிக் அல்சரு இல்லாட்டா ஆசிடிட்டி இருக்கும்போது அந்த லைனிங் மேலே நல்ல ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். அந்த இன்ஃப்ளமேஷன் ஆனபோது கொலைட்டிஸு, அப்புறமா நமக்கு அல்சர் ப்ராப்ளம்ஸு இல்லாட்ட வயிற்று வலி, இந்த எப்டோமன் வலி, நிறைய விஷயம் வந்துடும். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த ஃப்ளாபியா கொலஸ்ட்ரால் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அந்த தின் வால்ஸ் மேலே ஆசிடிட்டி எல்லாம் கிளியர் பண்ணி இந்த ப்ரொடக்ட் கம்ப்ளீட்டாக இன்ஃப்ளமேஷன் டவுன் ஆகிடும். ஸோ நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் மேலே ஃப்ளாபியா கொலஸ்ட்ரால் ஒரு சூப்பர் டூப்பர் ப்ரொடக்ட். அதே மாதிரி பார்த்தீங்களன்னா ஜாண்டிஸ், நிறைய பேர் குழம்பு பிறக்கும்போது அப்புறமா வேக்சின் கொடுப்பாரு, ஆனால்
கொலஸ்ட்ரால் பாத்தீங்களா ஒரு ரொம்ப நல்ல வேக்சின். ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல். நிறைய பேர் வர ஆறு வேக்சின் போலியோக்காக இதுக்காக அதுக்காக வேக்சின் வாங்குவார் இல்லையா. நம்ம கொலஸ்ட்ரால் நேச்சுரல் 100% நேச்சுரல் வேக்சின் மாதிரி வேலை செய்யும் சார். 100% நேச்சுரல் வேக்சின் மாதிரி செய்யும். அதே மாதிரி நீங்க ஜாண்டிஸ் பாத்தீங்களா, ஜாண்டிஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணமுன்னா அவருக்கு ஒரு 6 மாசம்லேருந்து 1 வருஷம் வரைக்கும் டெய்லி ஒரு கேப்சூல் பிளாபியா கொலஸ்ட்ரால் கேபிள் கொடுத்தீங்களா அவர் ஜாண்டிஸ் எப்பவுமே அவர் காப்பாடும். ஜாண்டிஸ்லேருந்து ஜாண்டிஸ் வண்டாவும் அவர் லிவர் மேலே நல்லா வேலை செஞ்சு அவர் லிவரோ நல்லா ரீஆக்டிவேட் பண்ணி எந்த மாதிரி பிரச்சனை வராமே ஆகும். அதே மாதிரி இது ஒரு ஹார்மோன் டிசீசஸ் மேலே ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஹார்மோனல் ஹார்மோன் இன்பேலன்ஸ். ஹார்மோன் இன்பேலன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சின்ன வயசுலேயே மூடி போயிடும், பால்ட் ஹெட் ஆகிடும், இல்லாட்டா விரிங்கல்ஸ் வந்துடும், இல்லாட்டா ரொம்ப லீனாக ஒரு பெரிய வயசு மாதிரி இருப்பார் அவர் மூஞ்சி பார்த்தா, இல்லாட்டா உடம்பு பார்த்தா. அந்த மாதிரி ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இல்லை நிறைய பேர் லேடிஸ்க்கெல்லாம் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைலாம் அந்த மந்த்லி பிரச்சனை இருக்கும்போது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்காக அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறமா பிபி லோ அண்ட் ஹை ஆகிடும், அப்புறமா வேறு நிறைய பிரச்சனை தைராய்ட்ஸ் மாதிரி பிரச்சனைலாம் வந்துடும். அந்த மாதிரி ஹார்மோன் இன்பேலன்ஸு பேலன்சிங் பண்ணுறதுக்கு ஃப்ளாபியா கொலஸ்ட்ரால் சூப்பராக வேலை செய்யுது சார். புரிஞ்சுக்குதா? ஹார்மோனல் பேலன்ஸ். அந்த சின்ன வயசுலேயே முடி வெள்ளாடுது, முடி கம்ப்ளீட்டாக போகிறது, இல்லாட்டா எல்லா ஸ்கின்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக விரிங்கல் வந்த பிரபு இதை ஹார்மோனல் இன்பேலன்ஸ்க்காக தான் வருது. அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸிங்கு நல்லா செய்கிறதுக்கு நம்ம ஃப்ளாபியா கொலஸ்ட்ரால் சூப்பர் டூப்பராக வேலை செய்கிறது சார். நம்ம ஃப்ளாபியா கொலஸ்ட்ரால் 60 capsules, each capsule 500 milligram. அதே மாதிரி பார்த்தீங்களா ப்ளீடிங் ஃப்ரம் நோஸ். நான் இது முன்னாடி சொன்னேன் அந்த தெலுங்கு டெலிகாஸ்டில் ப்ளீடிங் ஆஃப் நோஸ் இது ரொம்ப காமனாக இருக்கலாம். நிறைய பேர் இது மேலே ரொம்ப இது கவனிச்சிக்க மாட்டார். ஆனால் அந்த ப்ளீடிங் ஆஃப் நோஸ் கண்டினியூஸ் இருந்தால் இல்லாட்டா வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு டைம் வந்துடும். சளி இருந்தால் வரும், இருமல் இருந்தால் வரும், இல்லாட்டா ரொம்ப உடம்பு சூடாயிச்சனாவும் ப்ளீடிங் வரும். அது கொஞ்சம் காமன். ஆனால் சில பேருக்கு ஒன்றும் இல்லாமல் அப்பப்பமே ஒரு ப்ளீடிங் வரும். அதுக்கு என்னென்னா நோஸ்லேருந்து ஏதாவது ஒரு நர்வ் ரப்சர் ஆகிடுமோ, இல்லாட்டா அவங்களுக்கு சளி உடம்புல ரொம்ப ஜாஸ்தி ஹீட் வந்தாலும் அந்த நோஸ்லேருந்து ப்ளீடிங் ஆகும். அதுக்காக நம்ம ஃப்ளாபியா கொலஸ்ட்ரால் ரொம்ப நல்ல வேலை செய்யும். ஆனால் இட்ஸ் அ கூலிங் எஃபெக்ட். அந்த நோஸ் ப்ளீடிங்னா நீங்கள் பார்த்தீங்களா 2 வாரம் 3 வாரத்துலேயே அந்த நோஸ் ப்ளீடிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா அல்சர் ப்ராப்ளம்ஸ். எதையோ நம்ம கேஸ்ட்ரிக் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் சொல்லும்போது அல்சரோ அதில் நல்ல வேலை செய்யும். அதே மாதிரி இன்னொன்று ஒரு சூப்பர் ப்ராடக்ட் என்னன்னா HIV பிளஸ் ஆர் நம்ம ஸ்வைன் ஃப்ளூ. நிறைய பேர் ஸ்வைன் ஃப்ளூலேருந்து சரியான வேக்சின் இல்லாமல் இல்லாட்டா வயசு கொஞ்சமாக பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இல்லாட்டா சின்ன குழந்தைகள் இறந்து போகிறாரு ஹாஸ்பிட்டலில். 3 பேர் 4 பேர் 100 பேர் ஒரு வில்லேஜ்லேருந்து அந்த ஸ்வைன் ஃப்ளூலேருந்து காப்பாடுறதுக்கு நமக்கு ஃப்ளாபியா கொலஸ்ட்ரால் ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி
ஹெச்ஐடி பாசிட்டிவ் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தால் அதையோ நலன் வாயிலாயிடும் சான்சஸ் இருக்குது. அதுக்கு நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறமா தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். நீங்கள் எப்போவுமே நம்ம டாக்டர்ஸு நம்ம பிஸ்னஸ் டெவலப் மேனேஜர்ஸ் கான்டாக்ட் பண்ண அப்புறமா தான் நீங்கள் ஒரு சீரியஸ் வியாதிகா மேலே நம்ம ப்ராடக்ட்ஸு ரெக்கமெண்ட் பண்ணணும். எதுக்கே இதெல்லாம் மருந்து கிடையாது, இது ஒரு நேச்சுரல் ஆயுர்வேதிக் ஹர்பல் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், ஒரு சாப்பாடு பொருள். ஆனால் இதில் நிறைய நியூட்ரன்ஸ் இருக்கு. அந்த நியூட்ரன்ஸ் தான் என்ன பண்ணுறது, அந்த நியூட்ரன்ஸ் தான் நம்ம உடம்புல போய் நம்ம உடம்புல இருந்த விஷபதார்த்தம் எல்லாம் வெளியே எடுத்துட்டு நம்ம உடம்பு சூப்பராக பண்ணுறது. ஒரு மருந்து தான் மாதிரி தான் பண்ணுறது, ஆனால் எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஒரே டிஃப்ரென்ஸ்னா அந்த கெமிக்கல் இதில் என்னன்னா இது நேச்சுரல் ப்ராசஸ்ல உங்கள் எல்லாருக்கு இது நல்லா பண்ணுறது. ஸோ அந்த நேச்சுரல் ப்ராசஸ் நல்லா பண்ணும்போது கொஞ்சமா டைம் எடுக்கும். ஸோ இன்றைக்கி சாப்பிட்டா நாளைக்கு நல்லா ஆகலன்னா நீங்கள் உடனே வந்து ஐயா என்ன சார் நீங்கள் கொடுத்தீங்க இன்றைக்கி நல்லா ஆகலையே, ஆனால் அப்படி ஆகாது. இது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் சாப்பிட்டீங்களன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 5-10% கண்டிப்பாக நல்லா ஆகுனே ஆகும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மினிமம் 6 மாதம் சாப்பிட்டீங்களன்னா அப்புறமா ஒரு மாதம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறமா 7வது மாதம்லேருந்து ஒரு 3 மாதம் சாப்பிட்டீங்களன்னா நீங்கள் பாருங்க உங்கள் உடம்பு எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ அதே மாதிரி சாரி இது ஹெச்ஐவி ஹெச்ஐஏ கையில் கிடையாது ஹெச்ஐவி. அண்ட் லாஸ்ட்ல பார்த்தீங்களன்னா ஹைட் இன்க்ரீஸ், நிறைய பேர் கேட்டிருந்தார் இன்னைக்கு ஹைட் இன்க்ரீஸ்க்கு என்ன பொருள் கொடுக்கலாம் சார் ஃபேப்ரியாட்ல. ஆனால் நிறைய பேர் குழந்தை இருக்கிறாரு அவங்களுக்கு என்னன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோட்டீன்ஸ்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சமாக கம்மி இருக்கும், பசி இருக்காது, இல்லாட்டா குழந்தை பிறக்கும்போதே அம்மா பாலே கடிக்கலை. சில பேருக்கு அம்மா பாலே ஒரு நாள் தான் சாப்பிட்டார், அப்புறமா டப்பா பால் தான் இல்லாட்டா பாட்டிலில் பால் போட்டு கொடுத்துவார். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் அதிகமாக இருக்காது, உடம்போ ரொம்ப லீனாக இருப்பார், ஆக்டிவாக இருக்க மாட்டார். அந்த மாதிரி குழந்தைக்கு நீங்கள் இந்த ஃபிளாபியா கொலஸ்ட்ரால் எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னா இந்த ஃபிளாபியா கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா ஒரு பாலை மாதிரி இருக்கும், பாலை மாதிரி தான், சூப்பர் டேஸ்ட்டு சூப்பர் ப்ராடக்ட்டு. ஒரு ஒரு கேப்சூல் 500 கிராம். இது ஒரு ஒரு வருஷம் குழந்தைலேருந்து கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம்னா இந்த கேப்சூல்லேருந்து நீங்கள் எடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்களா என்ன சின்ன குழந்தை தானே சாப்பிட முடியாது இந்த கேப்சூல், அந்த இது போகாது. ஒரு 3 வயசு வரும் 4 வயசு வரும் நீங்கள் அவங்களுக்கு இந்த பவுடர் அப்படியே எடுத்துட்டு இதில் பவுடர் இருக்கும், அந்த பவுடர் தான் நேச்சுரல் கொலஸ்ட்ரால். இது பார்த்தீங்களா பாருங்க நேச்சுரல் கொலஸ்ட்ரால் ஒயிட் மில்க் மாதிரி, இது டைரக்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் கவுஸ் மில்க் அண்ட் அப்புறமா நேச்சுரல் ட்ரை பண்ணி எந்த மாதிரி கை இது மேலே விழாமல் டைரக்ட் மஷினோட தான் நமக்கு இந்த கொலஸ்ட்ரால் பேக்கிங் வந்துடுது. ஸோ இது எப்படி பண்ணணும்னா இந்த கம்ப்ளீட் ஒரு டீஸ்பூனில் ஒரு 4-5 ட்ராப் எடுத்துகிட்டு அப்படியே இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு அப்படியே பண்ணலாம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதே மாதிரி பெரியங்களனா இந்த கேப்சூலில் போடலாம் இல்லாட்டா டைரக்டாக சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டு. டெய்லி நான் எல்லாம் 10 சாப்பிடுவேன், அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் இருக்குது சரியா. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபிளாபியா கொலஸ்ட்ரால் நிறைய நிறைய விஷயத்தில் நிறைய நிறைய விஷயம் இருக்குது. அது இம்யூன் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
நம்ம ஃப்ளாபியாவில் இம்யூன் சிஸ்டம் போகிறதுக்கு நம்ம ஹெல்த் அம்ரித் ஜூஸ் உண்டு, நம்ம பஞ்ச துளசி உண்டு, நம்ம கேனோடர்மா உண்டு, வீட் கிராஸ் உண்டு, இதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் ஃப்ளாபியா கொலஸ்ட்ராம்னா இது பார்த்தீங்களா, நீங்கள் இதில் இம்யூனோக்ளோபின் இருக்குது. இது மெயின் ஆன்டி இம்யூன் சிஸ்டம் டிஸார்டர்ஸ். இது நம்ம இம்யூன் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்களான்னா நல்லா க்ரோத் கொண்டு சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களால அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையிலேருந்து கோல்டு, அந்த ஜுரம், ஃப்ளூ, இந்த மாதிரி ஃபீவர் இதெல்லாம்லேருந்து காப்பாடும். அதே மாதிரி நமக்கு அந்த ஜாயிண்ட் பெயின்ஸு, அந்த இடுப்பு வலி, இதெல்லாம் மைக்ரைன் ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருந்தால் தான் வரும். அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நமக்கு இம்யூனோக்ளோபின் இருக்கு, IgGA. இதுதான் மெயின் கண்டென்ட் இதில், விச் கிவ்ஸ் இந்த ஃப்ளாபியா கொலஸ்ட்ராம்க்கு ஒரு நல்ல இம்யூன் சிஸ்டம். சரி, இப்போ இது எப்படி சாப்பிடணும்? இது எப்படி சாப்பிடணும்னா நம்ம ஃப்ளாபியா கொலஸ்ட்ராம் ஐநூறு மில்லிகிராம் ஒரு கேப்சூல் 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ் வரும், 500 கிராம்ஸ் பவுடர் டு பி கிவன் ஒன்ஸ் டெய்லி. தேர்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் மீல், எம்டி ஸ்டமக். அதே மாதிரி பார்த்தீங்களன்னா 5 வயசுலேருந்து 12 வயசு வரும் நீங்கள் 2 கொலஸ்ட்ராம் டேப்லெட்ஸ் 30 மினிட்ஸ் பிஃபோர் மீல்ஸ், மீன்ஸ் லன்ச்சு டின்னர் கொடுக்கலாம். 12 வயசு அப்புறமா அவங்களும் 2 கேப்சூல் தான் சாப்பிடலாம். ஆனால் யாருக்கு பிரச்சனை இருக்குது, அந்த மூட்டு வலி, இடுப்பு வலி, யாருக்கு போன் டென்சிட்டி ரொம்ப கம்மி இருக்குது, எந்த குழந்தைக்கு பிரெயின் ப்ராப்ளம் பிரச்சனை இருக்குது, யாருக்கு HIV ப்ராப்ளமு, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுற ப்ராப்ளமு, அவங்களும் என்ன செய்யணும்னா பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், மீன்ஸ் 500 mg, 500 mg, 500 mg, மீன்ஸ் 1.5 கிராம்ஸ் நீங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி 3 கிராம் வரும் நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். இதுதான் டோசேஜ். 1 கிராம்லேருந்து 3 கிராம் வரும் யாராவது சாப்பிடலாம். ஆனால் சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா 500 கிராம் மட்டும் அவங்களுக்கு அந்த கேப்சூல் எடுத்துகிட்டு அந்த பவுடர் காமிச்ச இல்லையா, கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு டீஸ்பூனில் அப்படியே வாயில் போட்டுங்க. சரியா? ஸோ இதுதான் நமக்கு டோசேஜ், எப்படி ஃப்ளாபியா கொலஸ்ட்ராம் குடிக்கணும். ஸோ ஃப்ளாபியா கொலஸ்ட்ராம் பற்றி நான் எல்லாம் சொல்லியிருந்தேன். நாளைக்கு திரும்பி நான் உங்களுக்கு முன்னாடி குறுக்குமே நான் வேறு ஒன்று ப்ராடக்ட்டு பற்றி சொல்ல போகிறேன். டில் தென் உங்கள் எல்லாரும் என் கூட இவ்வளோ நேரம் இருந்து நல்லா கற்றுக்கின மாதிரி இருக்கு. ஸோ டில் தென் இது உங்கள் ஃபேமிலி ஃப்ளாபியன் வீரா ராஜ்குமார் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சேனியா சேனல் ஃப்ளாபியா ஸ்டூடியோ. தேங்க்யூ. Good nights.